மக்களே வெல்கம் டு அவர் சேனல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் அப்படினு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சர்வரில் வந்து மிஸ்ட்ரி ஷாப் வந்து ஃபைனலாக வந்து விட்டுட்டாங்க நம்ம இருபத்தி மூணாம் தேதி வரும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இருபத்தி இரண்டாம் தேதிய வந்து மிஸ்ட்ரி ஷாப் வந்து விட்டுட்டானுங்க இந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து இலை பாசனா இருக்கு சரி இந்த மிஸ்டரி ஷாப் எப்படி இருக்கு எல்லாத்துலேயும் நம்ம வாங்கலாமா இதெல்லாம் வாங்கலாம் இதெல்லாம் ஒருத்தான ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க மிஸ்டரி ஷாப் வந்து ஈவன் பேஜில் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மிஸ்ட்ரி ஷாப்னு இருக்குல்ல ஸோ நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் வந்து கொடுக்குறானுங்களா வேற லெவல் சரி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நம்மளுடைய லக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ட்ரை யுவர் லக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணோடனே நம்மளுடைய லக் என்ன அப்படின்றது தெரியும் ஸோ சுற்றிக்கிட்டே இருக்கு நமக்கு ஏதாவது பெரிய ஆஃபராக வந்து கொடுத்தா பரவாயில்ல நைன்டி பர்சன்டேஜ் ஆஃபர்லாம் வந்துச்சுன்னா எத்து காமிச்சிடலாம் மிஸ்ட்ரி ஷாப்ல இருக்க எல்லாத்தையும் வாங்கிடலாம் ஆனால் நம்மளுடைய லக்கு தான் என்னன்னு பார்த்தாலே தெரியுது ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஆஃபர் மாதிரி எனக்கு தெரியல ஓகேவா சரி உள்ள ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னென்னா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த ரெண்டு பண்டலும் வந்து இருக்கு காய்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன அதே விஷயம் தான் ரெண்டு பண்டல் தான் வந்து கொடுப்பானுங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ரெண்டு பண்டல் வந்து கொடுத்துருக்கானுங்க மற்ற ஐட்டம்லாம் வந்து பார்க்கும்போது ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜுக்கு வந்து பெருசாக எதுவும் ஒர்த்தாக எனக்கு தெரியல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைமர் மாதிரி தான் எனக்கு தெரியுது அதனால் இதில் எதுவும் பெருசாக நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறது கிடையாது இந்த எல்லோ கலர் பண்டலில் எனக்கு ஆறுநூத்தி இருபத்தி ஒம்பது டைமனுக்கு வந்திருக்கு காய்ஸ் உங்களுக்கு எத்தனை டைமன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான டைமண்ட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பார்த்துக்கலாம் எனக்கு தான் இருக்கிறதுல வந்து ஹையெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஆறுநூற்றி இருபத்தொம்போது டைமனாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஒரு இங்கு பட்ரு ஓ வாங்கிக்கலாம் அது வந்து ஒன்று தான் வாங்க முடியும் பொழுது அதான் பதினாறு டைம்க்கு இருக்குது அப்புறம் வேறு என்னடா இருக்குது வேறு எதுவும் இல்லை ஆறுநூற்றி இருபத்தொம்பது டைமண்ட் எங்கடா கடா இது டே போங்கடா நீங்கள் வேறு வெறுப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு எத்தனை டைமண்ட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லுங்க நம்ம இப்போ சுவிச் பண்ணிடலாம் ஸ்விச் பண்ணுறதுக்கு வந்து பத்து டைமன் நினைக்கிறேன் ஸோ சுவிட்ச் பண்ணும்போது நமக்கு வந்து பெருசாக எதுவும் தெரியல காய்ச்சு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நார்மலாக தான் இருக்குது கேரக்டர் கொடுத்துருக்கானுங்க பெட்டு கொடுத்துருக்கானுங்க ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க எலை பாஸ் எங்கடா காணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நான் ஆல்ரெடி வந்து எலைட் பாஸ் வந்து போட்டுவிட்டேன் அதனால தான் வந்து எனக்கு வந்து எலை பாஸ் வந்து காமிக்கல ஸோ மற்ற அக்கௌண்ட்டுக்குலாம் வந்து எலை பாஸ் இருக்குது நீங்கள் வந்து எலை பாஸ் போடலை அப்படின்னா எலை பாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் டிஸ்கவுண்ட்டில் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு எத்தனை டிஸ்கவுண்ட் வந்துருக்கோ அத்தனை பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருப்பானுங்க இப்போதைக்கு எனக்கு எலை பாஸ் வந்து காட்டாத இருக்க ரீசன் இதுதான் தான் நான் ஆல்ரெடி வந்து ஐட் பாஸ் வந்து போட்டுட்டேன் எலை பாஸ் வந்தப்பவே வந்து போட்டுட்டா அதனால் வந்து எனக்கு காமிக்காது ஓகேவா சரி இதில் வேறு என்ன பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது எல்லாமே கன்க்ரீட் பாக்ஸாக வந்து கொடுத்துருக்கானுங்க எல்லாமே படு முக்கியம் தான் இருக்குது ஸோ அதனால் இதில் எதுவும் பெருசாக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறது கிடையாது ரீநேம் கார்டெலாம் நூற்றி அறுபது டைமன் கொடுக்குறானுங்க டே வேறு லால்ரா நீங்கள் என்னடா பண்ணுறது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சரி இதில் வேறு என்ன வாங்குறது பெட்டோடைய மோட்டு ஆட்டோ இதோ சரி இது ஒன்று வாங்கிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இது இதுக்கு மேலே நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண போகிறது கிடையாது எல்லாமே எனக்கு வந்து டைமண்ட் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு பெரிய ஆஃபராக எனக்கு எதுவும் தெரியலை ஓகேவா ஸோ உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃபர் வந்துருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த இலை பாஸ் வந்து நான் காமிச்சிடறேன் ஓகேங்களா என்னுடைய நூப் அக்கௌண்ட் இன்னொரு அக்கௌண்ட் இருக்கா அதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலை பாஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க நூற்றி நாற்பத்தி நாலு டைமண்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்து லக்கி குத்துந்தானுங்க ஸோ அப்போ எழுபத்தி ஒரு பர்சன்டேஜ் ஆஃபரில் எனக்கு எலை பாஸ் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு டைமனுக்கே வந்து கிடைச்ச போச்சு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எலை பாஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலை பாஸ் பர்ச்சேஸ் பண்றதுல எனக்கு பெரிய இது கிடையாது சும்மா பர்ச்சேஸ் பண்ணுற ஆஃபருக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது அதனால கண்டிப்பாக உங்களுக்கும் எலை பாஸ் வந்திருக்கும் ஸோ உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து எலைட் பாஸ் வந்துருக்கு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க எனக்கு தெரிஞ்சு எலைட் பாஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான டைமனுக்கு வந்துன்னா நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு இரநூறு முந்நூறு டைமுக்குலாம் வந்துன்னா கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ அதை எதுவும் எனக்கு ஆஃபர் மாதிரி தெரியல அதுக்கு ஒரு வீக்லி போட்டு நீங்கள் வந்து எலைட் பாஸை வந்து போட்டு விட்டு போயிடலாம் இதுக்கு நம்ம மிஸ்ட்ரி ஷாப்புக்கு வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது ஸோ இந்த டைம் மிஸ்டரி ஷாப்பில் எனக்கு தெரிஞ்ச எதுவும் பெருசாக இந்த ஒரு ஐட்டமும் கிடையாது கீழே இருக்கக்கூடிய ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் வந்து சேஞ்ச் ஆகுது என்னுடைய மெயின் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகுது என்னுடைய நூப்பு அக்கௌட்டுக்கு ஒரு சிலது வந்து சேஞ்ச் ஆகுது எமௌண்ட்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க சரி என்னுடைய மெயின் அக்கௌண்ட்டிக்கே வருவோமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நானூறு டைமண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா நானூறு டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் தான் இந்த மேலே இருக்க இல்லையா அந்த எல்லோ கலர் பண்டில் அதை வந்து என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு டைமண்ட் அந்த மாதிரி இருந்தால் தான் என்னால் எல்லோ கலர் பண்டில் வந்து எடுக்க முடியும் ஸோ நீங்கள் எல்லோ கலர் பண்டில் எடுக்க போறீங்களா அப்படின்றத யோசித்து பார்த்துக்கங்க இந்த பக்கம் ஒரு ஆயிரம் டைமண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு டைமில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் தான் இந்த பண்டில்ஸு கீழே இருக்கக்கூடிய எல்லா ஐட்டமும் வந்து வாங்க முடியும் ஸோ இது ஒர்த்தானதா அப்படின்னு கேட்டிங்கன்னால் எனக்கெல்லாம் வந்து ஒர்த்தா இல்லை அப்படின்னா சொல்லுவேன் ஏன்னா எனக்கு டிஸ்கவுண்டே பாத்தீங்கன்னா அம்பத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்கானுங்க அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலைட் பாஸ்ல வந்து ஒண்ணும் வாங்க போறது கிடையாது ஸோ அவ்வளவுதான் அப்படியே எடுத்து வைக்க போறோம் அவ்வளவு தான் வந்து நான் டைமண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண போறது கிடையாது ஏன்னா எலை இது மிஸ்ட்ரி ஷாப் அப்படினால இலை பாஸை தான் நம்ம வந்து மெயினாக டார்கெட் பண்ணுவோம் ஸோ இலை பாஸே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் வந்து ஆல்ரெடி நான் போட்டதால் எனக்கு கொடுக்கல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலை பாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க அதை தவிர வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு பெருசா எனக்கு எதுவும் தெரியல ஓகேங்களா உங்களுடைய ஆஃபரை பொறுத்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து பர்சேஸ் பண்ணிங்க கைஸ் அண்ட் இவ்வளோ தான் வீடியோவும் இன்னைக்கு மிஸ்ட்ரி ஷாப் நமக்கு எதுவும் பெருசாக வந்து கிடைக்கல அதனால தான் எந்த ஒரு இதுவும் பர்ச்சேஸ் பண்ண முடியல ஓகேங்களா இந்த பாஸ் வந்து இந்த மிஸ்ட்ரி ஷாப் வந்து ஏழு நாளைக்கு இருக்கும் அதனால நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் இருந்தால் ஏழு நாளைக்குள்ளே நீங்க மெம்பர்ஷிப் பேக் மாதிரி ஏதாவது போட்டு கூட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக டைமண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதாவது மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா ஏழு நாளைக்கு இருக்கு ஒரு வீக்லி போட்டிங்க அப்படின்னா நானூற்றி இருபது ஆமாம் நானூற்றி இருபது டைமண்ட் சம்திங் என்னமோ கிடைக்கும் நானூற்றி தான் நானூற்றி ஆமாம் நானூற்றி இருபது டைமெண்ட் என்னமோ கிடைக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு நூற்றி அறுபது ரூபாயில் நீங்கள் வந்து முடிச்சு போடலாம் ஓகேவா ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கான மிஸ்ட்ரி ஷாப்பு அண்ட் நமக்கு எதுவும் பெருசாக இல்லை அதனால தான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணி காமிக்க முடியல ஸோ மற்ற ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டமும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி காமிக்கலாம் சரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பை சி யூ டாட்டா